ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இளம் தேடி கல்வி மூலமாக நிறைய திட்டங்களில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ இளம் தேடி கல்வியை வந்து அப்பர் ப்ரைமரி சென்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ப்ரைமரிலையும் ஒரு சில சென்டர்ஸ் தான் ஒரு சில இடங்களில் ரன் ஆக போகுது அப்படிங்கிறோன்னே, அப்போ இளம் தேடி கல்வி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் காலை உணவு திட்டம், எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ், அப்போ இதெல்லாம் கூட வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இல்லம் தேடி கல்வி ஆரம்பிக்கிறப்பவே நமக்கு என்ன சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு 6 மாத காலம் தான் வந்து இல்லம் தேடி கல்வி வந்து செயல்படும். அதுக்கு வந்து உங்களுக்கு மாதத்துக்கு 1000 ரூபாய் ஊதியம்னு ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1 இயர், அப்புறம் வந்து 1.5 இயர், அப்புறம் 2 வருஷம், 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. இன்னும் வந்து தொடரும் சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ரீச் வந்த உடனே ஓகே, பிள்ளைங்க வந்து கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கற்றல் இழப்பு வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண உடனே என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இன்னும் எங்கே வந்து அந்த கற்றல் அடைவு இன்னும் வந்து அடையவில்லை, அப்போ அந்த கற்றல் அடைவு இல்லாத இடங்களில் மட்டும் தொடருவோம், அதுவும் தொடக்க கல்விக்கு மட்டுமே கொடுத்தால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இல்லம் தேடி கல்வியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ காலை உணவு திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி கிடையாது. காலை உணவு திட்டம் அதனுடைய நோக்கம் அப்படிங்கிறதே வந்து வேறு. ஸோ காலையில் வந்து பிள்ளைங்க சாப்பிடாமல் பள்ளிக்கு வந்துடுறாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறத விட அதுக்கான அந்த ஊட்டச்சத்துன்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால தான் வந்து காலை உணவு திட்டம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒர்க்கிங்காக இருந்தாங்க அப்படின்னா காலையிலேயே வந்து அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அப்போ காலையில் சீக்கிரமாக அவங்களால வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த காலை உணவு திட்டம் நிறைய காரணம் வந்து நம்ம சொல்லலாம், அவளுக்குள்ளே ஆரஞ்சு போகிறப்ப நிறைய காரணங்கள் வந்து கிடைக்கும். அதே போல் மதியத்துக்கும் வந்து மதிய உணவு திட்டம் இருக்குது, அங்கேயே வந்து பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதனால் காலை உணவு திட்டத்தை வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் காலை உணவு திட்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறீங்க. இப்போதைக்கு வந்து தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அதை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நடந்துட்டுருக்க கூட்டத்தொடரில் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலை உணவு திட்ட பயனாளிகளின் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எத்தனை பள்ளிகள் எந்தெந்த இடத்துல வந்து பயன்பெறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பெருநகர சென்னை மாநகராட்சியில் 358 பள்ளிகளும் அதில் வந்து 65,030 மாணவர்களும் வந்து பயன்பெறுறாங்க. சென்னையை தவிர இதர மாநகராட்சிகள், அனைத்து நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சி, அதாவது மாநகராட்சி நகராட்சியை ஒட்டியுள்ள அந்த பேரூராட்சி, சென்னையை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 2,257 ஸ்கூலு, 2,48,007 மாணவ மாணவியர்கள் பயன்பெறுறாங்க. அடுத்தது அனைத்து கிராம பஞ்சாயத்து மற்றும் பேரூராட்சிகள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் வந்து பயன்பெறுறாங்க. ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் வந்து இந்த திட்டத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களும். காலை உணவு திட்டம் 28,380 ஸ்கூலில் 15,40,558 மாணவ மாணவியர்கள் பயன்பெறுறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,995 பள்ளிகளில் 18,53,595 மாணவ மாணவியர்கள் இந்த காலை உணவு திட்டத்து மூலமாக பயனடைந்துட்டு வராங்க. ஸோ இந்த திட்டம் வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கும். ஈவன் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு கூட காலை உணவு திட்டத்துக்காக தன்னார்வலர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கிறப்ப காலை உணவு திட்டத்தில் வந்து சேலரியும் வந்து இருக்குது. ஆனால் அந்த சேலரி வந்து கம்மியான சேலரி தான், பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த திட்டம் வந்து இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து தொடக்கப்பள்ளி அப்படிங்கிறத தாண்டி அடுத்தது வந்து நடுநிலைப்பள்ளி, அப்புறம் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு கூட வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். மதிய உணவு திட்டமும் அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே மதிய உணவு திட்டம் வந்து போயிட்டுருக்கு. அதே போல் தான் இந்த காலை உணவு திட்டமும் வந்து தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ தன்னார்வலர்கள் எந்தவித பயமும் இல்லாமல் கண்டிப்பாக இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் கடைசியாக நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், இல்லம் தேடி கல்வி முடிஞ்சிருச்சு முடியலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதில் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை வந்து நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கான இலக்கு என்ன அப்படிங்கிறத நல்லா யோசித்து அதுக்காக வந்து நீங்கள் போராடுங்க, அந்த பாதையில் போக ஆரம்பிச்சுருங்க. நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துருப்பீங்க காலேஜ் முடிச்சுட்டு, ஈவன் காலேஜ் படிச்சுட்ருக்கப்போ கூட எடுத்துகிட்ருப்பீங்க. ஸோ அந்த கரண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, அதனால் உங்களால் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். போஸ்டிங் வேகன்சி எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். அது 10,000 போஸ்டிங் இருந்தாலும், 1,00,000 போஸ்டிங்காக இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோடு படிங்க, படிக்கிறத என்றைக்கும் வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த சின்ன வயசில் நீங்கள் படித்து வேலை வாங்கினீங்கன்னா தான் உண்டு, அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படி இருக்கிற நிலமையில் இருக்கவங்களாம் தெரியும், படிக்கணுன்ற எண்ணம் இருக்கும், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க. அண்டு வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிடைக்கிற ஒரு 1/2 மணி நேரம் கேப்லையாவது ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து படிப்போம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.